ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமையடைவதாக. இந்த நாளை நாம் புனித வெள்ளியாக கொண்டாடுகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்த நாளாக நாம் இந்த நாளை நினைவு கூறுகிறோம். அநேகர் கேட்கலாம், இந்த நாளில்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா, இந்த நாளில்தான் அவர் மரித்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி, இந்த நாளில்தான் அவர் மரித்தார் என்று எங்கேயும் இல்லை, இந்த நாளில்தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பது இல்லை, ஆனால் வருடத்தில் ஏதாவது ஒரு நாளை நாம் விசேஷித்து அவருடைய பாடுகளை நாம் நினைவு கூற வேண்டும், அவர் நமக்காக அடிக்கப்பட்டதை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவே இந்த நாளை நாம் எல்லாரும் இணைந்து, உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் இணைந்து இந்த நாளை நாம் நியமித்து அதை நினைவு கூர்ந்து அவருடைய அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை, நமக்காக அடிக்கப்பட்ட அந்த காயங்களை, நமக்காகப்பட்ட காயங்கள், வேதனைகள், வருத்தங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அவருடைய அன்பை நாம் அனுபவிக்கிறோம், அதை ஒரு முறை நினைவு கூர்கிறோம். அதற்காகவே நாம் இந்த நாளை வைத்திருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் நம் எல்லாருக்கும் மிக அதிகமாக தெரிந்ததான வசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இந்த வசனத்தில் நாம் இருவருடைய அன்பை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது பிதாவினுடைய அன்பு. பிதா நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக அனுப்பி வைக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரன், அவருடைய நேசகுமாரனை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக அவர் பூமியிலே அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கிறார், நமக்காக அனுப்பி வைக்கிறார். இதன் மூலமாக பிதாவினுடைய அன்பு நமக்கு நமக்காக அவர் விளங்க பண்ணி இருக்கிறார். இங்கே இரண்டாவதாக ஒரு அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. எதற்காக அவரை தந்தருளி இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தம்மை தாமே அடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக இந்த பூமியிலே மரிப்பதற்காகவே அவர் இறங்கி வந்தார். தம்மை அடிக்கும்படியாக ஒப்பு கொடுப்பதற்காக அவர் இறங்கி வந்தார். அநேகர் கேட்பதுண்டு, இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தால் அவர் ஏன் அந்த சிலுவையிலே மரிக்க வேண்டும், அவர் அந்த சிலுவையிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் இறங்கி இருக்கலாமே என்று சொல்லி, ஆனால் அவர் வந்ததை அடிக்கப்படும் அடியாகத்தான், அவர் வந்ததை மரிக்கும்படியாகத்தான். இங்கே நாம் பார்க்கிறோம், நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நீங்களும் நானும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காகவே அவர் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதன் மூலமாக தம்முடைய அன்பை அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இயேசுவின் அன்பு உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்திருக்கிறார். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும், இந்த உலகம் சொல்லுகிறபடி எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழி பேசுவர்களாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். உங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தார். உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தார். நீங்கள் நித்திய ஆக்கினையாகிய நரகத்திற்கு நேராக போய்விடாதபடிக்கு, அதிலே நீங்கள் மரித்து விடாதபடிக்கு அவர் ஒரே தர பலியாக உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஆகவே அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் இந்த நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாக மாற முடியும். கிறிஸ்தவனாக பிறக்க வேண்டியதில்லை, எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியிலும் பிறக்க வேண்டியதில்லை, எந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலும் பிறக்க வேண்டியதில்லை, எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டிலும் பிறக்க வேண்டியதில்லை. ஒரே ஒரு தகுதிதான் தேவை, அந்த குமாரனை, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க வேண்டும். அந்த இயேசு எனக்காக மரித்தார், அவருடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை மன்னிக்கும், அவருடைய ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றும் என்று விசுவாசித்து நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள். ஆனால் அவருடைய நித்திய ஜீவன் என்றால் அவரோடு கூட நித்தியமாக வாழப்போகிறதான இந்த உலகத்தில் நான் மரித்ததற்கு பின்பதாக நாம் வாழப்போகிறதன் அடுத்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட நித்தியமாய் வாழ முடியும். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் காத்திருக்கிறது. இயேசுவும் குமாரனும் தம்முடைய அன்பை நமக்காக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆமென்.